திருப்பத்தூர் அருகே பட்டியலின இளைஞரை காதல் திருமணம் செய்து கொண்ட இளம்பெண்ணை அவரது குடும்பத்தினர் மற்றும் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கடத்தி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாணியம்பாடி அடுத்த சங்கராபுரத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த இளைஞர் தியாகுவை மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இளம்பெண் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டுள்ளார். இதையடுத்து மனைவியுடன் தியாகு தருமபுரிக்கு சென்ற நிலையில் இளம்பெண்ணின் பெற்றோர் தியாகுவின் குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் விடுத்து வந்துள்ளார். இந்த நிலையில் தியாகு மனைவியுடன் சொந்த ஊருக்கு திரும்பியதை அறிந்த இளம்பெண்ணின் பெற்றோர், உறவினர்கள் மற்றும் ஈச்சங்கால் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை ஆகியோர் தியாகு மற்றும் அவரது பெற்றோரை தாக்கிவிட்டு இளம்பெண்ணை கடத்தி சென்றுள்ளனர். புகாரின் பேரில் பெண்ணின் அண்ணன் ராஜேஷ் உட்பட மூவரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை உட்பட இருவரை தேடி வருகின்றனர். அவங்க அம்மா உணர்த்து அவங்க சித்தியம்மாவை அடித்து இருக்குன்னு நாங்கள் வரமாட்டோம் வரமாட்டோம்னு கத்தி அழுந்துச்சு உள்ளோம். உடனே நாங்கள் நாட்டாமக்கார் கூப்பிட்றோடனே திருப்பி அடித்து எழுத்தேன். அம்மா போய் பிடிக்கிறாங்க, அவங்களும் அடித்து கழுத்துட்டாங்க. அவனை அங்கேருந்து வெளியே தரதரன்னு இழுத்து வந்து கோவிந்தராஜ் வந்து கழுத்தை பிடிச்சி இழுத்து வெளியே அடிச்சு அறுக்காமன்னு சொல்லி இங்கேருந்து தரதரதான்னு அடித்து இழுத்து அங்கே அடித்து கீழே தள்ளி அங்கேருந்து தூக்கின்னு போயிட்டு ஏழு மாலை பே பண்ணுறவங்க தூக்கி வண்டியில் தரிசின்னு போனாங்க. ராஜேஷ் எல்லாம் இங்கேருந்து நாலு பேர் தூக்கின்னு போனாங்க. தூக்கின்னு போய் தரதரன்னு இழுத்துன்னு போய் அவன் வரமாட்டான் வரமாட்டும் கீழே தள்ளி பொம்பளைங்களாம் அவளை அடித்து எட்டி எட்டி வந்துச்சு. தங்களை சேர்ந்து வாழ விடமாட்டேன் என்றும் திமுகவில் உள்ளதால் தன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது எனவும் ஈச்சங்கால் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை மிரட்டுவதாகவும் பாதிக்கப்பட்ட தியாகு குற்றம் சாட்டியுள்ளார். சேர்ந்து வாழ்ந்து ரெண்டு பேருமே வாழ விட மாட்டேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எத்தினி போலீஸ்னா வரட்டும், எத்தினி அரசாங்கம்னா வரட்டும், எல்லாமே திமுக கட்சியில் இருக்கிறார் அவர் ஏழுமலை. அவர் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற அவரு தான் அந்த பதிய வச்சுன்னு என்னை என்னென்ன கொடுமை படுத்துகிறாங்க. என்னை என்னும் செய்ய முடியாது, எனக்கு கட்சி இருக்குது ஆட்சி இருக்குதுனால என்னால் யாரும் என்ன செய்ய முடியாது. உங்களை அடித்து நான் காலி பண்ணிட்டு உள்ளே போயிட்டு எனக்கு மூணு மாதத்தில் வெளியே எடுக்கிறதுக்கு எனக்கு ஆள் இருக்குது, அந்த மாதிரி ஃபவர் இருக்குது என்கிட்ட, எவனும் என்னை என்ன செய்ய முடியாது அப்படின்னு மிரட்டுறாரு எங்களை வந்து.